மாமன்னன் படத்திற்கு காட்டிய அக்கறையை அமைச்சர்கள் உதயநிதியும் அன்பில் மகேஷும் மாணவர்கள் மீது காட்டாததால் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பை மாணவர்கள் இழந்திருக்கிறார்கள். விளையாட்டுத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் மாணவர்களை கண்டுகொள்ளாமல் கைவிட்டிருப்பது குறித்து அலசுகிறது இன்றைய நியூஸ் ஜே தலையங்கம். தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் கொரோனா காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. இந்த ஆண்டு ஜூன் 5 முதல் 12ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் கொரோனாவை விட கொடிய திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் தமிழக பள்ளி மாணவர்களால் பங்கேற்க இயலாமல் போயிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகளிடையே நிலவும் ஈகோவும் அலட்சியமுமே 19 வயதுக்குட்பட்டோருக்கான இந்த விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்கள் பெண்கள் என 247 குழந்தைகளை பங்கேற்க விடாமல் செய்திருக்கிறது. இந்த போட்டியில் மாணவர்கள் பங்கேற்று தங்கம் வென்றால் 190 புள்ளிகளும் வெள்ளி வென்றால் 160 புள்ளிகளும் வெண்கலம் வென்றால் 130 புள்ளிகளும் பங்கேற்றால் 50 புள்ளிகளும் கிடைக்கும். இவை மாணவர்கள் விளையாட்டு கோட்டாவில் கல்லூரி படிப்பில் சேரவும் அரசு துறை வேலைவாய்ப்புகள் கிடைக்கவும் கை கொடுக்கும். ஆனால் இவை அத்தனையையும் நாசம் செய்திருக்கிறது திமுக ஆட்சி என்கிறார்கள் விளையாட்டு ஆர்வலர்கள். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் குறித்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அலுவலர் நாகரத்தினம், பள்ளிக்கல்வித்துறை மாநில முதன்மை உடற்கல்வி ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனுக்கு கடிதம் அனுப்பியதாகவும் அவர் அந்த தகவல்களை உயரதிகாரிகளுக்கு தெரிவிக்கவில்லை என்றும் தற்போது கூறப்படுகிறது. விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பாக மே மாதமே கொடுக்கப்பட்ட தகவல்களுக்கு உரிய முறையில் பதிலளிக்காதது தொடர்பாக கல்வித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பிற அதிகாரிகளோ அமைச்சர்களோ கேள்வி எழுப்பியிருந்தால் நிச்சயம் மாணவர்கள் போட்டியில் பங்கேற்றிருக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு இடையிலான ஈகோவும் அலட்சியமுமே மாணவர்களின் பதக்க கனவை பறித்திருக்கிறது. தங்களது துறையில் என்ன நடக்கிறது என்பதை கூட கண்டுகொள்ளாமல் அமைச்சர்கள் உதயநிதியும் அன்பில் மகேஷும் செயல்பட்டு வருகிறார்களா? தனது புதிய திரைப்படமான மாமன்னனுக்கு உதயநிதி காட்டும் அக்கறையையும் அந்த பட ப்ரமோஷனுக்காக ரசிகர் மன்ற தலைவர் என்னும் முறையில் அன்பில் மகேஷ் காட்டும் அக்கறையையும் ஏன் விளையாட்டு மாணவர்கள் போட்டியில் பங்கெடுப்பதில் காட்டவில்லை? கடந்த அதிமுக ஆட்சியில் 2018-19 நடந்த தேசிய போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை அள்ளி வந்த நிலையில் தற்போது திமுக ஆட்சியில் அமைச்சர்களின் அலட்சியம் அதிகாரிகளின் ஈகோ மோதலுமே மாணவர்களை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விடாமல் செய்திருக்கிறது என்கிறார்கள் விளையாட்டு ஆர்வலர்கள். இன்று பிரச்சனை பூதாகரமானதும் மாநில முதன்மை உடற்கல்வி ஆய்வாளர் மீது பழியை போட்டுவிட்டு அவரை சஸ்பெண்ட் செய்து தப்பிக்க பார்க்கும் உதயநிதி மற்றும் அன்பில் மகேஷ் படத்தின் மீது காட்டும் அக்கறையை எப்போது மாணவர்கள் மீது காட்டுவார்களோ என்ற கேள்விதான் பொதுமக்களின் ஒட்டுமொத்த மனதிலும் எழுந்திருக்கிறது.